Hello friends, welcome. In the video, la gold monetization scheme பத்தி பார்க்கலாம். அந்த gold monetization schemeன்றது என்னன்னா, உங்க வீட்ல gold காயினோ இல்ல ஜுவல்லரியோ ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம நீங்க வீட்லயே வச்சிருக்கீங்க அப்படினா, அந்த gold-ஐ நீங்க bank-ல போய் deposit பண்ணலாம். அப்படி நீங்க deposit பண்ற gold-க்கு gold monetization scheme கீழ உங்களுக்கு வருஷத்துக்கு 2.5% interest கொடுப்பாங்க. இது மெயினா பாத்தீங்கன்னா, யாராவது gold-ல invest பண்ணி வருஷம் வருஷம் நீங்க gold காயினோ இல்ல gold bar-ஓ இல்ல gold ஜுவல்லரியோ வாங்கி வீட்ல வைக்கிறீங்க அப்படினா, அது நீங்க யூஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படினா, அந்த கோல்டை கொண்டு போய் நீங்க பேங்க்ல அந்த கோல்ட் மானிடைசேஷன் ஸ்கீம் கீழ நீங்க டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு பேங்க்ல வந்து நீங்க கொண்டு போய் வச்சீங்கன்னா, உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த கோல்டு மானிடைசேஷன் ஸ்கீம் பாத்தீங்கன்னா, மூணு டைப்பா இருக்கு. ஒன்னு வந்து ஷார்ட் டேர்ம் பேங்க் டெபாசிட், இன்னொன்னு மீடியம், மூணாவது லாங் டேர்ம் டெபாசிட்னு சொல்லி இருக்கு. இந்த ஷார்ட் டேர்மில் வந்து 1-3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த கோல்டு டெபாசிட் பண்ணிக்கலாம். மீடியமில் வந்து 5-7 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா 12-15 இயர் வரைக்கும் நீங்கள் லாங் டேர்ம் டெபாசிட் பண்ணிக்கலாம் அந்த கோல்டை. இந்த மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணுற கோல்டுனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மீடியம் டேர்ம் டெபாசிட்டுக்கு 2.25% பர் ஆனம்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும், லாங் டேர்ம் டெபாசிட்டுக்கு 2.5% பர் ஆனம்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட 10 கிராம் கோல்டு காயினோ இல்லை பாரோ இல்லை ஜுவல்லரியோ இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா கொண்டு போய் அந்த 10 கிராமை டெபாசிட் பண்ணிக்கலாம். 10 கிராமுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் அந்த கோல்டை டெபாசிட் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. இன்னும் ஈஸியா சொல்ல போனா, நீங்க பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பேங்க்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் இந்த கோல்டை கொண்டு போயிட்டு நீங்க பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. நீங்க கோல்டை டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செலக்ட் பண்ணி இருக்கிற டேர்ம் டெபாசிட்டை பொறுத்து அந்த லாக் இன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா கமர்ஷியல் பேங்க்லயும் இது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு இந்தியால. ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ல பாத்தீங்கன்னா, இந்த கோல்டு ஸ்கீமுக்கு ரீடியம் பண்ணும்போது நீங்க கோல்டாவும் வாங்கிக்கலாம் இல்ல பணமாவும், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கோல்டாவும் வாங்கிக்கலாம் இல்ல பணமா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கோல்டு மானிடைசேஷன் ஸ்கீம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் கோல்டை வாங்கி வீட்டில் வச்சிருப்பீங்க, அந்த கோல்டுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக அப்படி வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வச்சிருக்கிற கோல்டை நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு 2.25%ல இருந்து 2.50% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு வருஷத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கோல்டுக்கு கோல்டு ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் இந்த கோல்டுக்கான வட்டியும் பேங்க் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். இது நல்ல ஆஃபர் தான். யாரெல்லாம் 10 கிராமுக்கு மேல கோல்டு காயினோ இல்ல கோல்டு பாரோ இல்ல ஜுவல்லரியோ யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்களோ, அவங்க வந்து பேங்க்கு கொண்டு போயிட்டு இந்த மாதிரி கோல்டு மானிடைசேஷன் ஸ்கீம் கீழே நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.